நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு என்னென்ன வேலை பார்த்தீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்பவும் நான் சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு பயந்துகிட்டு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகல. ஏன்னா நான் உங்க ரெண்டு பேரையும் ஒரு ஆளாவே மதிக்கல. உங்களால எப்பவுமே என்ன எதுவுமே பண்ண முடியாது. சிவா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். சிவா என்னோட ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி நான் அவனுக்கு செய்ய வேண்டிய சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா ஒரு டாக்டரா சிவாவை என்னோட பேஷண்டா தான் ட்ரீட் பண்ண. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ ஒரு ப்ராஜெக்டுக்காக கனடா போறேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல நான் எந்த மூலையில இருந்தாலும் சிவாவுக்கு ஒண்ணுனா நான் மறுபடியும் வருவேன். என்ன மறக்க முடியாத அளவுக்கு ஏதோ வச்சு செஞ்சிட்டதா நீங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பீங்களே. அதனால போறதுக்கு முன்னாடி நீங்க மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மேட்டர் சொல்லிட்டு போறேன். சிவாவுக்கு சக்தி தான், சக்திக்கு சிவா தான். அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் பிரிஞ்சிடாம பாத்துக்கிற, உங்க ரெண்டு பேருக்கும் இடைஞ்சலா இருக்கிற அந்த நந்தி தான் நான். என்னடா இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்னு ரொம்ப ஷாக்கா இருக்கா? எனக்கு நீங்க யாரு, உங்களோட பிளான் என்னன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் ஏன் இவ்வளவு அமைதியா போறேன்னா, உங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு இல்ல, என்னோட ஃப்ரெண்டு சிவா இருக்கக்கூடிய ஹெல்த் கண்டிஷன்னாலதான் இப்ப எதுவும் சொல்ல முடியாது. அதனால்தான் இப்ப சைலண்டா போறேன். அது உங்களோட நல்ல நேரம்னு நினைச்சுக்கோங்க. அப்புறம் நான் மறுபடியும் எப்ப வேணாலும் திரும்பி வருவேன். எதுக்காக தெரியுமா? சிவாவுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரோட கழுத்தையும் புடிச்சு சிவா வெளியே தள்ளுறத நான் பார்த்து ரசிக்க வேண்டாமா? வரட்டா?